இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவ ஞானம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு அந்த நபர் மீது ஒரு தரிசனம் அல்லது ஒரு திட்டம் வைத்து அந்த தரிசனத்தின் பாதையில் அவனை நடத்தி முடிவில் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்க செய்கிறார். அப்படி அந்த நபர் பரலோகத்திற்கு போகும் பொழுது அந்த நபர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தான் என்கிற வாழ்க்கையின் கிரியைகளுக்கு தக்கதான பலனை பரலோகத்தில் பெரும்படியாக செய்கிறார். அதாவது நம்ம பாஷையில் சொன்னால் தே வில் ஹாவ் த ரிவார்டு இன் ஹெவன். பரலோகத்தில் அவார்டு உண்டு. வேத வசனத்தின்படி பார்த்தால் பரலோகத்திலே வெண்வஸ்திரங்கள் உண்டு, கிரீடங்கள் உண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி பரலோகத்திலே பலன்கள் அவார்டு இருக்கும் பட்சத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பிசாசு பல தந்திரமான வழிகளில் செயல்படுவான். நல்லா கவனித்துக் கொள்ளணும். அவனுடைய தந்திரங்களை ஜெயித்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 சொன்னார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொன்னான். ஜெயம் கொள்ளுகிறவளை பற்றி ஒரு வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் அங்க பரலோகத்தில் இருக்கிறதா. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 எழுதப்பட்டிருக்கிறது. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. எப்படி நீ பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாயோ உன்னுடைய வாழ்க்கைக்கு தக்க ஒரு வெண்வஸ்திரம் பரலோகத்திலே உண்டு. பரலோகத்திலே கிரீடமும் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய கிரியைகளுக்கு அல்லது உன் மீது வைத்த தரிசனத்திற்கு ஏற்ற கிரீடம் பரலோகத்தில் உண்டு. அதை இழந்துட்டீனா அந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்துருவேங்கிறாரு. நல்லா கவனிங்க. Never forget when you lose the crown in heaven, the Lord will remove you from that place and keep another person in that place to receive such crown in heaven. அதனால தான் உன்னுடைய கிரீடத்தை இழந்து விடாதபடி பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு கிரீடத்தை கொடுத்து தான் பிதா அவரை வரவேற்கிறார்.
ஐயா, அவர் உலகத்தில் அவர் மீது வைத்த திட்டம், அவர் மீது வைத்த தரிசனத்தை பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து நிறைவேற்றி பரலோகத்துக்கு போகும்போது என்ன நடந்தது? சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் 3வது வசனமும் 6வது வசனமும், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் சிரசில பொற்கிரீடம், அங்க கிரீடம் உண்டு. ஐயா, நீ வெறுங்கையோட பரலோகத்துக்கு போகிறது இல்லை. இஃப் காட் ஹாஸ் சோசன் யூ பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், த லார்ட் வில் லீட் யூ இன் சச் அ பாத் தட் யூ ஷுட் ரிசீவ் த கிரவுன் இன் ஹெவன். நெவர் லூஸ் இட். 6வது வசனம், அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும், சபையில மேய்ப்பனா இருக்கிறியா? இஃப் யூ ஆர் எ பாஸ்டர் ஆர் எவாஞ்சலிஸ்ட், யூ ஆல்சோ வில் ஹேவ் கிரவுன் இன் ஹெவன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, பணத்துக்காக அந்த ஊழியம் செஞ்சின கிரீடம் கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும், நீ யாருக்காக ஊழியம் செய்கிறோம்? வாசிப்போம், உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பை ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவாய். அந்த கிரீடத்துக்காக ஓடு, பரலோகத்தில் உள்ள பலனுக்காக ஓடு. அப்படி நீ ஓடும் பொழுது அவ்வளவு ஈஸியா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் விட மாட்டான். நல்லா கவனிங்க, பரலோகத்தில் இப்படிப்பட்ட சிலோக்கியங்கள் நமக்கு இருக்கிறபடியினால் நம்முடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமாக பிசாசு பல தந்திரங்களில் போராடுவான். அவனுடைய தந்திரங்களை அறிந்து அதை ஜெயிக்க வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தானே சொன்னார். அப்படி என்றால் நீ பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியாது, தேவனுடைய ஞானத்தினால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், அந்த ஞானத்தை இயேசு பெற்றுதான் நான் ஜெயம் பெற்று என் பிதாவினை சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் சொன்னாரே. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் எந்த வகையிலே எல்லாம் ஞானத்தை கொடுத்தார் என்றுதான் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் கவனிங்க, It's very, very important to understand the cunningness of Satan against your selection and chosen and calling. Alla kavanikka vendum, avula easy a pogutruva nenachiradinga. Alla kavanithukolla vendum, indraikku Yesu Christunudaiya அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்க அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் என்று சொல்கிறது அவருடைய அன்பின் மூலம். எப்படி தாழ்மையில் அவர் ஞானத்தை பெற்றாரோ அந்த அன்பிலேயும் ஞானம் இருந்தது.
இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எப்படி அந்த அன்பை வைத்து பிசாசுடைய தந்திரங்களை சின்ன பின்னமாக்கினார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்புக்குள்ள பிசாசுடைய சகல தந்திரங்களையும் திட்டங்களையும் நொறுக்குகிற உடைக்கிற ஞானம் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேணும். தேவன் அன்பினால் உண்டாகிற பரலோக ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசேயரின் புஸ்தகம் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்ல கவனிங்க, அவர்கிட்ட போய் நீ நிக்கணும்னா சாதாரணமான ஒரு அன்பை வச்சு அங்க போய் நிக்க முடியாது. இந்த உலக அன்பை வைத்து அங்க போய் நிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்குத்தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். ஏன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார்? அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு உனக்குள்ள வரும் பொழுது மாத்திரமே நீ பிசாசின் தந்திரங்களை சுக்காக நொறுக்க முடியும். அன்பில் பரிசுத்தம் சொல்லுகிறாரே, அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது பியூட்டிஃபுல்லா சொல்லுவாரு. ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அப்படின்னா அந்த அன்புல ஹிப்போக்ரசி இருக்கக்கூடாதுங்க, மாய்மாலாம். அதாவது அன்பா இருக்கிறது மாதிரி நடிக்காதேங்கிறாரு. நல்லா கவனிங்க, அன்பா இருக்கிறது மாதிரி நடிக்கிற நடிப்பை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹவ் யூ எவர் ஹேட் ஆஃப் சச் லவ், இந்த ஹிப்போக்ரட்டிக்கல் லவ்? அது அறிந்து கொள்ளுகிறதுக்காக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். 2 Samuel 15:1 வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். யாரு? ராஜாவுடைய மகன் அப்சலோம். வாசிப்போம். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும் போது, ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும் பொழுது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. நியாயமுமாய் அன்பு காட்டுறது மாதிரி. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. யார்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எது மாய்மாலமான அன்புங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். வாசிப்போம். ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். ஸ்தானத்துக்காக அன்புள்ளவன் மாதிரி நடிக்கிற நடிப்பு,
இந்த ராஜாவுக்கு பதில் தன்னை ராஜாவாக்கணும். வாசிப்போம், எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி, கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான், முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஐயா, இது மாய்மால் அன்புன்னு யாருக்கும் தெரியாது. பத்தாவது வசனம், அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான். வாசிப்போம், எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமுடைய கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அவங்க அது உண்மையான அன்புன்னு நினைச்சிட்டாங்க. ஸ்தானம், ஐயா அவருக்கு முன்னால போய் நிக்கணும்னா அன்புல பரிசுத்தம் இருக்கணும்னா அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். நல்லா தெரிந்துக்கிடுங்க, அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அன்புல பெற்ற ஞானம் என்ன? அதுதான் இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உன் அன்புல பரிசுத்தமான அன்பு இல்லைனா, the love of God within you should not be defiled by any means. எந்த காரணத்திலும் உனக்குள் இருக்கிற அன்பு கரப்பட்டிருக்கக்கூடாது. Something more valuable than gold and pearl. தங்கத்துக்கும் பவளத்துக்கும் மேல மதிப்புள்ளது அந்த அன்பு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். It's very important. It's very important. எபிரேயரின் புஸ்தகம் 10:7 அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நல்லா கவனிக்க வேண்டும், அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சூழலினை குறித்து எழுதியிருக்கிறது. அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக, எந்த திட்டத்துக்காக, எந்த தரிசனத்தில் இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை சொல்ல, அவருடைய தேவன் அவர் மீது வைத்த திட்டம் அல்லது தரிசனமே பாவங்களை நீக்க அல்லது பாவியை இரட்சிக்க. அந்த தரிசனம் சாதாரணமான ஒரு தரிசனம் அல்ல. எப்படி பாவியை அவர் ரட்சிக்க முடியுமா? கொலோசேயரின் புஸ்தகம் 1:14 குமாரனாகிய அவருக்குள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஐயா, அந்த மன்னிப்பு என்று சொல்லப்படுகிறது, அந்த மன்னிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறது அவர் வெளிப்புறமாக காட்டுகிற அன்பில் அல்ல, தம்முடைய இரத்தத்தையே கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக காட்டக்கூடிய அன்பு அது. அது சாதாரண ஒரு அன்பு அல்ல.
இருபதாவது வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள அவர் மூலமாக தேவனோடு கூட அந்த இரத்தத்தின் மூலமாக தான் தேவனோட ஒப்புரவாக்க முடியும். அப்படின்னா அது சாதாரண அன்பு இல்லை. பாவங்களை மன்னிக்கணும்னா, பாவியை ரட்சிக்கணும்னா விலையேறப்பெற்ற ஒரு அன்பு அவருக்குள்ள இருந்தால் தான் செய்ய முடியும். Without that love, it's rather difficult to win even a single soul. நல்லா கவனிங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் இருக்கணும். எந்த ஞானம்? தேவ அன்புல உண்டாகிற ஞானம். The wisdom hidden in God's love is valuable one that will save you from the cunningness of Satan. அப்படினா அந்த அன்பையே நீ பெற முடியாதபடி செய்வான். அவன் தந்திரம் இல்ல, நல்ல கவனிங்க, அந்த அன்பு உனக்குள்ள உருவாகவே விடவே மாட்டான். அந்த அன்புக்குள்ள கொண்டு போகாத அளவுக்கு வாழ்க்கையில போராட்டம் வரும். நீ யார நேசிக்கிறியோ, யார் மீது அன்பு செலுத்துகிறியோ, அவங்களே உனக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணீரின் பாதையை சந்திக்கிறியோ, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன் வாழ்க்கையின் போராட்டங்களுக்குள்ள கடந்து வருகிறாயோ, ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு கண்ணீரின் பாதைகளும் நீ பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய ஒரு அன்பை உனக்குள்ள கொண்டு வருகிறதற்காக மறந்து போயிடாத. நீ உடைக்கப்படுகிறியா? நீ நொறுக்கப்படுகிறியா? ராத்திரி எல்லாம் உன் தலையணைய கண்ணீர்ல நினைக்கிறியா? உன்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார், உன் மீது கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறார், உன்னை கர்த்தர் நேசிக்கிறார் ஐயா. அதுல தான் நீ அன்பை கற்றுக்கொள்ள முடியும். என் இயேசுவுக்கு விரோதமாய் நடந்த போராட்டங்கள் என்ன? அந்த போராட்டத்தை எப்படி தன்னுடைய அன்பின் ஞானத்தில் ஜெயித்தார்? நல்லா கவனிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 1-2 வசனங்கள், அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜா வென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். Abrupt lie against Jesus. ஒரு துணிகரமான பொய்ய சொல்றானுங்க. நல்ல கவனிங்கய்யா, அவருடைய அன்பையே செதைக்கிற குற்றச்சாட்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:12-14, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவன் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை.
அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஏன் மாறுத்திரன் சொல்லல? It was really false accusations against Jesus. உலகத்தான் சொல்லல, அங்க உள்ளவனு இங்க உள்ளவனு வந்து சொல்லல, பிரதான ஆசாரியம் மூப்பரும் சொல்றான். அமைதலா இருந்தார்ல, அதுதான் ஞானம். அதுதான் ஞானம், அன்பில் உள்ள ஞானம். Let them talk whatever they want to talk. Let them accuse whatever they want to accuse me. Still, I love them. அவங்களையும் அவர் நேசிக்கிறாருங்கிறத அந்த அமைதியில் தான் வெளிப்படுத்தி காட்டுறாரு. 17வது வசனம், பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பொறாமையினால செய்யறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். பொறாமையினால செய்கிறார். 22வது 23வது வசனம், பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். எந்த அளவுக்கு இயேசுவுக்குள் ஒரு கோபத்தையோ அல்லது வெறுப்பையோ உண்டாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாத்தான். It was the cunningness of Satan. நல்லா கவனிங்க, தேவ சித்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. அந்த சித்தம் நிறைவேறாம இருக்க அவர் இருதயத்துக்குள்ள கோபம், கசப்பு, வெறுப்ப கொடுக்கிறதற்காக அவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேய நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். ஜனங்களை கலகப்படுத்துகிறான், வைராக்கியத்தோட சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து, அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். அவரை ஏரோதுவினிடத்தில் அனுப்புறான். 13வது வசனத்தில் இருந்து, பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதனத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். நல்லா கவனிங்க, ஒரு குற்றத்தையும் நான் அவன் பார்க்கலையே ஐயா. அவர் எந்த குற்றமும் செய்யவில்லையே. 20வது வசனத்தில் இருந்து, பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். கூக்குரலிடுறாங்க, அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுகிறார்கள். அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன், இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள்.
அவர்களும் பிரதான ஆசாரியன் இட்டு சத்தம் மேற்கொண்டது. மேற்கொண்டு அவனால் ஒன்னும் செய்ய முடியல, அவனால் ஒன்னும் செய்ய முடியல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:24 இருந்து, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், இந்த நீதிமான் இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்க, இவனுடைய இரத்தப்படி, அந்த இரத்தப்படி அவனுக்கு மேல வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் நிறைவேறல. ஐயா, அப்படின்னா அவர் எவ்வளவு ஞானமாக நடக்கணும். நல்ல கவனிங்க, அவனுகளே அவனுக்குள்ள சாபத்தை வருவிக்கிறானுங்க. அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சாபம் தான் வர முடியும், ஆசீர்வாதம் வர முடியாது. அந்த பிசாசின் தந்திரம் யாருக்கு அது தெரியுமா? இட்ஸ் அன் அண்டர் கிரவுண்ட் பிளான் ஆஃப் சேட்டன். ஒருத்தரால் இது கண்டுபிடிக்க முடியாது. அவர் சிலுவையில் அரைஞ்ச சாபம் யாருக்கும் வந்துடாதியா? அதற்காக தான் தேவன் அனுப்பிவிடு, சாபத்தை முறிக்கிறதுக்கு தான் ஐயா அவர் வந்திருக்கிறார். அப்ப என் ஆண்டவர் அவருடைய அன்பில் அதை வெளிப்படுத்த வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடைப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அந்த கோலை எடுத்து அந்த முள்முடியில் அடிச்ச உடனே ரத்தம் அவர் முகம் முழுவதும் சிந்தி அவருடைய முகம் அந்த கேடடைந்ததையா. நல்ல கவனிங்க, ஏன் இதெல்லாம் செய்கிறா? அவர் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு, அவர் இருதயத்துக்குள்ள ஒரு வெறுப்பு, அவர் இருதயத்துக்குள்ள ஒரு கோபத்தை கொண்டு வர வைக்கணும். எலியா செய்தானே, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கட்டும் என்று அந்த வார்த்தையை அவர் சொல்லட்டும். எலிசா சபித்த உடனே ரெண்டு கரடி வந்து 42 பேரை பீறி போட்டதே, அப்படி செய்யட்டும். நல்ல கவனிங்கய்யா, எப்பொழுதுமே உன் அன்புக்கு விரோதமாக தான் போராட்டம் உண்டு. பரிசுத்தத்துக்கு மேல அன்பு இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். நல்ல கவனிங்க, அந்த அன்பு மட்டும் இல்லாதபடி எடுத்துட்டா இயேசு மீது வைத்த திட்டம் தரிசனம் எல்லாம் நிறைவேறாது. அவ்வளவு ஈஸியா போக விட்டுற மாட்டான். முள்முடி, சரீரம் முழுவதும் ரத்தம்,
முகத்துல துப்பி அடிக்கிறானுங்க. வாசிப்போம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கடற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். 35வது வசனம், அவரை சிலுவையில் அறைந்த பின்பு, அவரை சிலுவையில் அறைஞ்சாச்சு, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு 39வது வசனத்தில் இருந்து, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான். தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும். சிலுவையில் இருந்து அவர் இறங்கி வந்துட முடியும், வந்துட்டா தரிசனம் நிறைவேறாது. நல்லா கவனிக்க வேண்டும், எப்படியெல்லாம் போராடுறான் பிசாசுங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனும் நிந்திக்கிறான். The peak time has come. கையையும் காலையும் சிலுவையில் அடிச்சிட்டானுங்க. ஒரு பக்கம் நாய்கள் சுத்தி நின்று அவரை கிண்டல் செய்து, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன். நல்ல கவனிங்கய்யா, அந்த பாடுகளுக்குள்ள he was allowed by God. இப்பனிரண்டாவது வசனத்தில் இருந்து, அநேகம் காலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீரி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி, என் இருதயம் மெழுகு போலாகி, என் குடல்களின் நடுவே உருகிற்று. அது அவருடைய வேதனையின் பகுதி, அது அவர் படுகிற பாடுகளின் பாகம். அது வாசிப்போம், என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். மரண தூளில் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறாரு. வாசிப்போம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் என்னெல்லாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறான், என்ன சொல்ல போகிறான், என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களே. அந்த பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய தேவ அன்பினால் உண்டான ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதுதான் அன்புல உண்டான
ஞானம். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும். நானே அந்த இரத்தப்பழியை அவனுக்கு மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பிதாவே இவர்களை மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதில் தான் தேவ அன்பு இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அது உலக அன்பு இல்லை, அது பரலோகத்துக்கு கொண்டு போகிற அன்பு. எல்லாம் கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13:4-7 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லையா? அந்த அன்பு உன் இருதயத்தில் இருந்தா பொறாமை இருக்காது. ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து அந்த அன்பு சந்தோஷப்பட சொல்லும், அந்த அன்பு சந்தோஷப்பட சொல்லும், அது பொறாமப்படாது. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா டைரக்ட், உனக்கு தீமை செய்கிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு மற்றவனுடைய உயர்வுலையும் முன்னேற்றத்திலையும் நீ சந்தோஷப்படுகிறியோ உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். நல்லா கவனிங்க, அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. இவர்கள் சபிக்கப்பட்டு போகட்டும், செய்யாது. சமாரியாவுக்கு போக அவருக்கு அவனுக்கு இடம் கொடுக்கல. யாக்கோபும் யோவானும் இயேசுட வந்து, ஆண்டவரே எலியா செய்தது மாதிரி நாங்கள் வானத்தில் இருந்து அக்கினி இறக்கட்டுமா உமக்கு சித்தமான்னு கேட்டானே. சொன்னார் பதில், நீங்கள் என்ன ஆவி உள்ளவள் என்பதை அறியுங்கள். இந்த அதட்டி மனுஷகுமாரன் ஜீவன் அளிக்கிறதுக்கு இல்லையா, ரட்சிக்கிறதுக்கு வந்தார். உன்னை தேவன் உலக தோற்றம் தெரிந்திருத்தார்னா, உன் மீது வைத்த திட்டம் தரிசனம் நிறைவேறணும்னா, அந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் நிறைவேறாது. அன்பு இருந்தா பதவியை எதிர்பார்க்காது. அன்பு தன்னை பிரபலப்படுத்தாது, அன்பு தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தரையா. நல்லா கவனிக்க வேண்டாம், அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, கோபம் அதுக்கு வராது. இன்னைக்கு கோபத்து நிமித்தம் அநேகர் தரிசனத்தை இழந்து விட்டார்கள். கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபம். வாசிப்போம், தீங்கு நினையாது, தீங்கு நினையாது. பிதாவே இவர்கள் மீது உடைய அக்கினி இறங்கட்டும் சொல்லிட்டார்னா அத்தனை பேரும் காலி ஆயிடுவான்.
அது தீமை நினைக்காதையா, யாருக்குமே தீமை நினைக்காதையா, அதுக்குதான் அன்பு. அது கண்டிக்கும், அன்பு இருந்தால் கண்டிக்கும். அதை தான் எபிரேயர் 12:5 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தீமை நினைக்காது. வாசிப்போம், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அதுதான் அன்பு, அதுதான் தேவ அன்பு. அல்ல கவனிங்க, நீ பரலோகத்துக்கே போயிட்டு வந்திருக்கலாம், எழுதி வச்சுக்கோ பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சிடாத. அவருடைய வசனத்தின்படி நடந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள், the meaning of the commandment of God, சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அந்த மாயமற்ற விசுவாசம் சொல்றது தேவன் மீது. அப்போ அந்த அன்பு தேவன் மீது உனக்கு இருக்க வேண்டும். சுத்தமான இருதயம் சொல்றது மாயமாலமான அன்பு உள்ள இருக்க முடியாது. அந்த அன்புல பரிசுத்தம் இருக்க வேண்டும். நல் மனசாட்சி, அந்த அன்பு சின்ன குற்றம் நீ செஞ்சிட்டாலும் உன் மனசாட்சிய கிண்டி தள்ளிடும். We need that love. 1 பேதுருவின் புஸ்தகம் 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அநேக உனக்கு விரோதமாக செய்கிற தீமைகளை இந்த அன்பு கண்டுகொள்ளவே செய்யாது. The love doesn't give value to the harm. அவன் தீமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. தெரியாம செஞ்சிட்டான், அறியாம செஞ்சிட்டான், அதுதான் அன்பு. அதை பெருசுப்படுத்தி பூதாங்கரம் ஆக்கி அவனை காலி பண்ண வைக்காது. அதனாலதான் இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னதுன்னு அறியாது இருக்கிறார்களே என்றார். 1 யோவானின் புஸ்தகம் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. God expects perfection in love. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 13:13
34-35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் அன்பா இருந்தது போல நீங்கள் அன்பா, எங்க புதிதான கட்டளை சொன்னாரு. பழைய கட்டளையும் உண்டு. அது என்ன தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12:28 வசனத்தில் இருந்து, வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இதை காட்டிலும் பெரிய, இது பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி உள்ள கற்பனை. இந்த கற்பனையிலும் பெரிய கற்பனை இல்லை. இந்த அன்பு, இந்த அன்பை காட்டிலும் ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்ததான் சிலுவைக்குள்ள வந்தார். அதனால தான் நான் அன்பாய் இருந்தது போல நீங்கள் அன்பாயிருங்கள் சொன்னார். நான் அன்பாய் இருந்தது போல அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவரோடு இருந்தவர்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவரோடு இருந்தவர்களிடத்தில் முடிவு பரியத்து அன்பு வைத்தார் சொல்லப்பட்டதே. காரணம் தெரியுமா? கடைசி நேரத்தில் யூதாஸ் வந்து ஈட்டியும் தடியும் உள்ள ஆட்களோடு வந்து அவரை காட்டி கொடுக்கும்போது, மத்தேயு 26:50 சிநேகிதனே என்னத்திற்கு வந்தாய் சொன்னாரே, அதுதான் முடிவுரிந்த காட்டின அன்பு. யோவான் 6:68-69 ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் சொன்ன அந்த பேதுரு தான் இந்த மனுஷனை அறியலை, மறுதளித்தது மாத்திரம் இல்லை, சபிக்கவும் செய்தானு. மத்தேயு 26:69-74 உள்ள வசனங்களில் அவன் மறுதளித்த பொழுதும் கூட அவனை மறுபடியும் சீமோனே இவர்கள் எல்லாரில் என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னாரே. முடிவு வரையும் அவர் காட்டின அன்பு. துரோகிகள் இருப்பாங்க, வெறுத்துறாத, கசப்பு வச்சிடாத, அன்பு செலுத்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. அல்லேலூயா.